எல்லாரும் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா மோட்டிவேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா. ரொம்ப ஸ்வீட்டா நீங்க சொல்றீங்க தட் நான் நெட் பவுலரா வந்தேன், இங்க எனக்கு சான்ஸ் கிடைச்சது, பெரிய சான்ஸ் அது, இந்தியன் டீம் விளையாடுறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு போயிருக்கீங்க, அங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தது போலிங் போடும் போது? அங்க என்ன லெங்க் போடணும், நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருப்பாங்க, நீங்க என்ன ஃபீலிங்கோட போனீங்க போலிங் போடும் போது? என்னோட ஸ்ட்ரென்த் தான் ஃபர்ஸ்ட், நான் என்னோட ஸ்ட்ரென்த் எப்பவுமே நான் நம்புவேன். ஃபர்ஸ்ட் என்னோட அந்த கட்டர்ஸ் அந்த ஏர்கர் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணேன். ப்ளஸ் நான் இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த விக்கெட் கீப்பர்கிட்டயோ இல்லை கேப்டன்கிட்டயோ கேட்பேன், இந்த விக்கெட் எப்படி இருக்கு, ஸ்லோவாக இருக்கா, இது இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணி நான் பவுலிங் போட்டேன். ப்ளஸ் ஃபுல் கான்ஃபிடண்டாக இருந்தேன் என்னோட டெத் பவுலிங்க்கு, ஏற்கருக்கும் ஸ்லோ பவுலுக்கும். ஸோ நான் எதுவுமே வேற எந்த சேஞ்சஸும் பண்ணலண்ணா. ஸோ நான் என்ன ஐபிஎல் பண்ணனோ அதை தான் எங்கேயும் பண்ண பார்த்தேன். ப்ளஸ் கிளியராக எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தேன். நடராஜன், தட் இஸ் அ கிரேட் தாட் ப்ராசஸ் டு ஹேவ். நீங்கள் வந்து ஐபிஎல்ல வாட் எவர் யூ டிட் யூ வாண்டட் டு டூ இட் ஹியர். Tell me something, நீங்க வந்து bowling போடும்போது விக்கெட் எடுத்தாலும் ஒரே ரியாக்ஷன், விக்கெட் எடுக்கலைன்னா அடிபட்டா கூட ஃபோர் போனா கூட ஒரே, ரொம்ப காமா இருக்கீங்க, அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல? இது நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ கிரிக்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த அக்ரெசிவெலாம் எனக்கு வராது, ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேண்ணா. இது பெருசாலாம் எதுவும் இல்லைண்ணா.